stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. காரடையான் நோன்பு கணவரின் ஆயுள் பலத்தை காக்க வேண்டி சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கும் காரடையான் நோன்பு வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்து பெண்கள் காரடையான் நோன்பு என்கிற விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடித்து கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். இந்த நோன்பில் திருமணமான பெண்கள் தங்கள் கணவர் ஆயுள் கூடவும் நோய் நடியின்றி வாழவும், திருமணம் ஆகாத கன்னியர்கள் விரைவில் திருமணம் நடக்கவும், நல்ல கணவன்மார்கள் அடையவும் மஞ்சள் சரடு அணிந்து கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு காரடையான் நோன்பு சனிக்கிழமை பகல் 10:30 மணிக்கு மேல் துவங்கி 11:30 மணிக்குள் முடிவடைகிறது. பூஜையின் போது கணவர் ஆயுள் நீடித்திருக்க பெண்கள் மஞ்சள் சரடுகளை காமாட்சி அம்மன் அருள் வேண்டி பூஜிக்க வேண்டும். இந்த பூஜையை மேற்கொள்வதன் மூலம் ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நீடிக்கும் என்கிறது சாஸ்திரம். நோன்பை கடைபிடிக்க வேண்டிய முறை. விரதம் இருக்கும் நாளில் பெண்கள் அதிகாலையில் நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு கலசத்தின் மேல் தேங்காய் மாவிலை வைக்க வேண்டும். கலசத்திற்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் பூசி அதன் மேல் மஞ்சள் கயிற்றை கட்ட வேண்டும். அருகில் காமாட்சி அம்பாள் படம் வைத்து அதனை வழிபட வேண்டும். கார்காலத்தில் விளையும் நெல்லை குத்தி பச்சரிசி மாவுடன் காராமணி பயரும் அதோடு இனிப்பும் கலந்து தயாரிப்பதே காரடை ஆகும். இதனை தயாரித்து இறைவனுக்கு படைத்து விரதம் இருப்பது இதன் சிறப்பம்சமாகும். இந்த பெயராலேயே இந்த விரதத்திற்கும் பெயர் அமைந்தது. விரதம் தோன்றிய கதை. சத்யவானின் ஆயுள் 1 ஆண்டுதான் என்று அறிந்தும் மந்திர தேசத்து மன்னன் அஸ்வபதியின் மகள் சாவித்ரி அவனையே விரும்பி திருமணம் முடித்தாள். அரண்மனைவாசியான அவள் காட்டில் பல சிரமங்களை அனுபவித்தாலும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டாள். கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவள் அன்புடன் பணிவிடை செய்தாள். சத்யவானின் உயிர் பிரியும் நாள் வந்தது. அன்றைய தினம் கணவனை விட்டு சாவித்ரி பிரியவே இல்லை. இருப்பினும் அவன் திடீரென மயங்கி உயிரிழந்தான். அவனது உயிரை யமதர்மராஜா எடுத்து சென்றதை கண்ட சாவித்ரி யமனை பின்தொடர்ந்தாள். தலை சிறந்த கற்புக்கரசி என்பதாலும் கணவன் இறப்பான் என்று தெரிந்தும் தைரியத்துடன் அவனை திருமணம் செய்து கொண்டதாலும் அவளுக்கு காட்சி தந்த யமதர்மர் அவளை திரும்பி போகச் சொன்னார். ஆனால் அதற்கு சாவித்ரி மறுப்பு தெரிவிக்கவே கணவரின் உயிரை தவிர வேறு எந்த வரம் கேட்டாலும் தருவதாக வாக்களித்தார். உடனே சாவித்ரி சமயோசிதமாக, என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் பார்வை வேண்டும். என் தந்தைக்கு ஆண் வாரிசு இல்லாததால் எனக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். எனக்கு 100 குழந்தைகள் வேண்டும் என்றாள். சற்றும் யோசிக்காத யமதர்மன் அந்த வரங்களை கொடுத்து விட்டார். எனக்கு 100 குழந்தைகளை பிறக்க வேண்டும் என்றால் என் கணவன் உயிருடன் இருக்க வேண்டுமே. அவரது உயிரை திரும்பிக் கொடுங்கள் என யாசித்தாள் சாவித்ரி. யமதர்மராஜா அவளது அறிவின் திறனை வியந்து சத்யவானை அங்கேயே விட்டு சென்றார். பெண்களுக்கு யமனையும் வெல்லும் தைரியம் உண்டு என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவள் சாவித்ரி. அவளது வெற்றிக்கு காரணம் தைரியம், பொறுமை, கடமை, சமயோஜிதம் ஆகியன. இவை அத்தனையும் ஒருங்கே இணைந்த தெய்வப்பிறவியாக அவள் திகழ்கிறாள். அதனால்தான் கணவரின் ஆயுள் நீடித்திருக்க வேண்டி இன்றைக்கும் பெண்கள் மாசியும் பங்குனியும் இணையும் சமயத்தில் காரடையான் நோன்பு கடைபிடிக்கின்றனர்.